ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஆர்க் சர்வே லெவல் அப்படின்னு ஒரு புது கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு கேட்டிங்கன்னா, ஒரு கன்சியூமபிள் மேக் பண்ணி அவனோட யூசர்ஸ் பார்க்கறதுக்கான வீடியோ தான் கைஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் சில கன்சியூமபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த கன்சியூமபிள்ஸ் சில குறிப்பிட்ட எபிலிட்டிஸோடு இருக்கும். ஸோ அந்த கன்சியூமபிள்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த கன்சியூமபிள் நம்ம மேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் வைப் டானிக் அப்படிங்கிற கன்சியூமபிள் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெசிபி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படும் அண்ட் அவனோட யூசர்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் மைண்ட் வைப் டானிக் கிராஃப்ட் பண்ணுற வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், மைண்ட் வைப் டானிக் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் வைப் டானிக்கோட யூசஸ் ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ மைண்ட் வைப் டானிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைண்ட் வைப் டானிக்கை கன்சியூம் பண்ணும்போது உங்களோட என்கிராம் பாயிண்ட் ரீசெட் ஆகிடும் அண்ட் லெவல் வந்து நீங்கள் 1வது லெவல் போய்டுவீங்க. அதாவது பிகினிங் ஸ்டார்ட், இந்த கேம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த லெவலுக்கு போய்டுவீங்க. ஸோ 1வது லெவலில் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்க, நம்ம ப்ளே பண்ணுறது கேஷுவல் மோடில், ஈஸி டிஃபிகல்ட்டியில் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 96 லெவல் இருக்கும். ஸோ இந்த மைண்ட் வைப் டானிக்கை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் 96லேருந்து 1வது லெவல் வந்துடும் அண்ட் என்கிராம் பாயிண்ட் நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணி வச்சுருக்க எல்லாமே போயிடும். திருப்பி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவனோட யூசர்ஸ் நம்ம மைண்ட் வைப் டானிக் கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் மைண்ட் வைப் டானிக் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபின்றது நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், 24 குக்டு ப்ரைம் மீட், இல்லை குக்டு ப்ரைம் ஃபிஷ் மீட்டில் கூட பண்ணலாம். அண்ட் 200 மொஜபரி தேவைப்படும், 72 நார்காட்டிக்ஸ் தேவைப்படும், 72 ஸ்டிமுலன்ட் தேவைப்படும் அண்ட் 20 ரேர் மஷ்ரூம் அண்ட் 20 ரேர் ஃப்ளவர் தேவைப்படும். அண்ட் ஒரு வாட்டர் ஸ்கின் போட்டு குக்கிங் பட்டை பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷம் எடுத்துக்கும். அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் 4 செகண்டு நம்மளுக்கு ரெசிபி மேக் ஆகி வந்துடும். ஸோ இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஸ்கின் போட குக்கிங் பாட்டில் மட்டுமே நீங்கள் வாட்டர் ஸ்கின் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் செஃப் ஸ்டேஷன்லேருந்து கூட வாங்கிக்கலாம். பட் செஃப் ஸ்டேஷனில் வாங்கணும்னா நம்மளுக்கு ஒரு 25 ஆம்பர் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 25 ஆம்பருக்கு 200 மிக்ஸ் தான் தருவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து மைண்ட் வைப் டானிக் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆம்பர்ஸ் தேவையில்லாமல் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளால் ஈஸியாக கிராஃப்ட் பண்ணக்கூடிய ரெசிபி தான். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவானு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு பிளாக் பல்லாம் கேட்க மாட்டாங்க கைஸ். மற்றபடி இருக்கிற ரெசிபிஸ்லாம் அதிகமான லார்ஜ் அமௌண்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மொஜபுரியும் 200 கிட்ட கேட்குறாங்க. அண்ட் ப்ரைமேட்டும் சரி, இல்லை ஸ்டிமுலண்ட்டும் சரி, ரொம்ப அதிகமான அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது எக்ஸ்பென்சிவ்னு சொல்லாமே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக மேக் பண்ணக்கூடிய கன்சியூமபிள் தான். ஸோ இதுக்காக ஆம்பர் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ண தேவை. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதில் மேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பேட்டில் தாங்க. ஸோ குக்கிங் பேட்டில் எல்லா ரெசிபியும் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவனுங்களை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஸ்கீனை ஃபில் பண்ணி வாட்டரை வந்து குக்கிங் பாட்டில் வச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியல் குக்கருக்கு போய்க்கலாம். ஸோ குக்கிங் பேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கோ இந்த ரெசிபி மேக் ஆகி வர. அதுவே நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 4 செகண்ட்லேயே நம்மளுக்கான ரெசிபி மேக் ஆகி வந்துடும். ஸோ இந்த ரெசிபி மேக் ஆகி வந்துருட்டோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரெசிபியை டைனோக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ண முடியாது. அதை நான் ட்ரையும் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட உல்ஃபுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவனுக்கு அதை வந்து அவனுக்கு கொடுக்கறதுக்கான சிம்பிளே வரல. ஸோ அதனால் அவனுக்கு டைனோஸ்க்கு இந்த மைண்ட் வைப் டானிக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சில கேவ் ரன் பண்ணும்போதும் கிடைக்கும் கைஸ். ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் வைப் டானிக்காகவே கிடைக்கும். அது கன்சியூமபிள் மேக் பண்ணியே கெடுத்துருவாங்க. ஸோ பட் அது வந்து ரொம்ப ரொம்ப லக்கை பொறுத்தாங்க கைஸ், நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. ஸோ இது ஈஸியாகவே மேக் பண்ணிக்க முடியும். அண்ட் சாம் கேவ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நிர்வாணா டானிக் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அதுவும் ஈஸி கிடையாது, நம்மளுக்கு லக்கை பொறுத்தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கன்சியூமபிள் தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண தேவையில்லாம். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக இன்க்ரீஸ் பண்ணாலோ, இல்லை டஞ்சனுக்கோ இல்லை பிவிபிக்கோ, உங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஸ்டாட்ஸை வந்து நீங்கள் திருப்பி கரெக்டாக திருப்பி நம்மளுக்கு தேவையான ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் போது இந்த மைண்ட் வைப் டானிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரி குக்கரில் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா ரெசிபியும் உள்ளே போட்டாச்சு. ஸோ அதுக்கான கேசலினம் போட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கேசலினம் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கான ப்ரை மீட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த ப்ரை மீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவனோட இண்டஸ்ட்ரியல் குக்கரில் வச்சாலே போதும், ஜஸ்ட் 4 செகண்டில் நம்மளுக்கான ரெசிபி மேக் ஆகி வந்துடும். ஸோ இந்த ரெசிபியை வச்சு நீங்கள் டஞ்சன் ரன் பண்ணுறதுக்கோ இல்லை பிவிபிக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஸ்டாட்ஸ் ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி தப்பாகவும் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம பிகினிங்லேருந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த லெவல் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டிருக்கலாம். நம்ம அதிகமாக கிராஃப்டிங்கில் போட்டிருப்போம். ஸோ அதிகமாக வெயிட்டில் மட்டுமே போட்டிருப்போம். ஸோ மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில்
நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மைண்ட் வைப் டானிக் யூஸாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குக்கிங் பார்ட்டில் வந்து மைண்ட் வைப் டானிக்கு கிராஃப்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர்லையும் ஏற்கனவே மைண்ட் வைப் டானிக் வந்து கிராஃப்ட் ஆகி முடிச்சிருக்கும். ஸோ அவனையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்மளோட உல்ஃப் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மைண்ட் வைப் டானிக் அவனோட ஸ்டாட்ஸ் எப்படி திருப்பி ஜீரோவில் வந்து நம்ம மீலியில் மட்டுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வைக்க முடியுமா, அப்படி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், பட் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ மைண்ட் வைப் டானிக் டைனோஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா அந்த டைனோவோட சிம்பிள் டைனோவோட இன்வென்ட்ருக்களை வச்சதுக்கப்புறம் இவனுக்கான சிப்புன்ற சிம்பிளே காமிக்கல. ஸோ அதே நம்மளோட இன்வென்ட்ருக்களை நம்ம சிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைனோஸ்க்கு இந்த மைண்ட் வைப் டானிக்கே யூஸ் பண்ண முடியாது, கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் பிளேயரால் நம்மளால் கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ் கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு என்கிராம் தேவைப்படுது, அந்த என்கிராம் நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட என்கிராம் பாயிண்ட் இல்லைன்னும் போது நீங்கள் வந்து இந்த மைண்ட் வைப் டானிக்கை குடிச்சு என்கிராம் பாயிண்ட் வர வச்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஞ்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே வெயிட்டும் கம்மியாக இருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், அண்ட் ஹெல்த்தும் கம்மியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மைண்ட் வைப் டானிக் குடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் டஞ்சனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டாட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ அதுக்கும் அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனோவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், டைனோவோட சிம்பிளுக்கு நம்மளால் பண்ண முடியல. ஸோ அண்ட் இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட என்கிராம்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட எல்லாம் நிறைய நம்மளுக்கு தேவைப்படுற என்கிராம் தான் நான் வந்து அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன் லேர்ன் பண்ணி. கிட்டத்தட்ட நம்ம 96 லெவல் இருக்கும். ஸோ 96 லெவலும் இப்போ நம்மளுக்கு 5 செகண்டில் போயிட போகுது. அண்ட் என்கிராம் பாயிண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1192. ஸோ அது பார்த்திங்கன்னா 1100 கிட்டே வச்சுருக்கோம். பட் நம்ம வந்து தேவைப்படுறதை அன்லாக் பண்ணிகிட்ருக்கோம். நான் நிறைய வாட்டி மைண்ட் வைப் டானிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு எப்பப்போலாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து மைண்ட் வைப் டானிக் குடிக்கிறது முன்னாடி அவனே கொடுத்துட்றான். நீங்கள் இவனை குடிக்கும் போது உங்களோட என்கிராம் பாயிண்டெல்லாம் ரீசெட் ஆகிடும். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கோம். அண்ட் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே நார்மலான வெயிட் தான் வச்சுருந்தோம், பட் அவனை குடித்ததுக்கப்புறம் நம்மளோட வெயிட் எல்லாமே போயிடுச்சு. அண்ட் லெவல் பார்த்திங்கன்னா லெவல் 1 வந்தாச்சு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம 95 லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 96 லெவலில் இருந்தோம். ஸோ அதனால் 95 லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 வந்து ஹெச்பி வச்சுருக்கேன் ஹெல்த்துக்கு. அண்ட் வெயிட்டும் 300 தான் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்டாமினா கிட்டத்தட்ட 200-250 வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் கிட்டத்தட்ட ஒரு 200 கண்டிப்பாக வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இந்த வச்சு தான் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த ஸ்டாட்ஸ் வச்சு தான் நான் டஞ்சன் ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாட்ஸ் இல்லை, உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு தனியாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். அண்ட் என்கிராம் பாயிண்ட் நம்ம இது வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் அங்கங்கே அன்லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இப்போ எல்லாமே ஃபுல்லாக லாக் ஆகிருக்கும் கைஸ். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் என்கிராம் உங்களுக்கு எது என்கிராம் தேவையோ அதெல்லாம் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பிகினிங் ஸ்டேஜுக்கு யூஸான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஹை லெவல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்கிராம் பாயிண்ட் தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் என்கிராம் அன்லாக் பண்ணணுன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்துலேயும் சரி நம்மளோட என்கிராம் பாயிண்ட்டை ரீகரெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக திருப்பி நீங்கள் என்கிராம் பாயிண்ட்டை திருப்பி தேவையில்லாத என்கிராம்லாம் அன்லாக் பண்ணியிருப்போம், அதாவது பிகினிங் ஸ்டேஜஸில். ஸோ பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சில என்கிராம்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த என்கிராம்லாம் தேவையப்பட்டிருக்கதை நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் ரீகரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் நம்மளோட ஸ்டாட்ஸ் வந்து கரெக்டான நம்ம எந்தெந்த ஸ்டாட்ஸ் எதில் அதாவது பார்த்திங்கன்னா மீலி டேமேஜில் வெறும் 100 மீலி டேமேஜ் நம்ம ஓரளவுக்கு மேலே மீலியை யூஸ் பண்ண மாட்டோம், டைனோ தான் அண்ட் வெப்பன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சமயத்துலேயும் சரி அதுக்கு வந்து நம்ம மீலியில் அதிகமாக போட்டிருப்போம் பிகினிங் ஸ்டேஜில். ஸோ அதை மாற்றிக்க முடியும். அண்ட் ஹெல்த் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம் அண்ட் வெயிட் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம். மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும், ஸ்டாமினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாகவும் இருக்கும். அப்படி மாறி மாறி இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ பட் டஞ்சனுக்கு ரன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக நம்மளோட ஸ்டாட்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறது இந்த மைண்ட் வைப் டானிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மைண்ட் வைப் டானிக் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அண்ட் அவனை எப்படிலாம் கிராஃப்ட் பண்ணலாம் கிராஃப்ட் பண்ணலாம் அண்ட் அவனை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபி என்னன்றதை நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பர் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லா என்கிராமும் லாக்கில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எது தேவையோ அந்த என்கிராம் மட்டும் நம்ம அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறையிருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்கிட்டு திருப்பி செய்வேன். அண்ட் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.